நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்க போறோம்னா வீட்டில் கஷ்டம் இல்லாமல் இருக்க சமையலறையில் இந்த ஐந்து பொருட்களை வைக்காதீர்கள் இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நாம் வீடு கட்டும்போது வாஸ்து சாஸ்திரம் பார்த்து அதன்படி தான் எல்லாமே கட்டுவோம் எந்தெந்த அறை எந்தெந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது சமையல் அறையில் எந்தெந்த பொருட்கள் இருக்கக்கூடாது வாஸ்துப்படி எந்த பொருட்கள் இருக்கக்கூடாது இருந்தால் என்ன விளைவு இதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு பொருள் பார்த்தீங்கன்னா துடைப்பம் எல்லாருமே ஒரு மோஸ்ட்லி காமனாக எல்லாருமே சமையல் அறையில் தான் உங்களோட கிச்சனில் தான் நீங்கள் துடைப்பத்தை வச்சுருப்பீங்க வாஸ்துப்படி பார்த்தீங்கன்னா வீட்டில் சமையல் அறையில் துடைப்பத்தை வைக்கக்கூடாது நம்ம ஆல்ரெடி துடைப்பத்தை எந்த இடத்துல வைக்கணும் சரியான திசை எதுன்னு சொல்லிட்டு தனியாகவே ஒரு பதிவு போட்டிருக்கோம் சமையல் அறையில் வைக்கக்கூடாதுன்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு துடைப்பத்தை நீங்கள் கண்டிப்பாக சமையல் அறையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை எடுத்துருங்க ஏன் இப்போ சமையலறையில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறேன் சமையல் அறையில் துடைப்பம் இருந்துச்சுன்னா வீட்டில் நிம்மதியான சூழ்நிலை இருக்காது ஸோ வீட்டில் ஒரு நிம்மதி இருக்காதுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் குழப்பங்கள் ஏற்படும் ஒரு குழப்பமான நிலையிலேயே இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ளவங்களுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை அடிக்கடி ஏற்பட்டுனே இருக்கும் அதாவது அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் ஆகுது மருத்துவ செலவாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு இதுவும் ஒரு காரணம் அது மட்டும் இல்லைங்க பண கஷ்டமும் ஏற்படும் அதனால் துடப்பத்தை சமையலரையில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை உடனே எடுத்து அப்புறப்படுத்துங்க அடுத்து ரெண்டாவது பொருள் பார்த்திங்கன்னா குப்பை தொட்டி அதாவது டஸ்ட்பின் ஸோ இதுவுமே எல்லாருமே சமையல் அறையில் அந்த சிங்கு கீழே இந்த மாதிரி கிச்சனில் ஒரு ஓரத்தில் இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி குப்பைத்தொட்டியை வச்சுருப்பீங்க ஆனால் தொட்டியை வாஸ்துப்படி நீங்கள் வச்சுருக்கீங்களான்னு பார்த்தீங்கன்னா தொட்டியே அந்த மாதிரி வச்சுருக்க மாட்டோம் ஏன்னா அது ஒரு டஸ்ட்பின் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துல வச்சுருவோம் ஸோ தொட்டியை வாஸ்துப்படி வைக்கணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் சிரிக்காதீங்க இதுக்கெலாம் ஒரு விஷயமா அப்படின்னு யோசிப்பீங்க ஆனால் உண்மைதாங்க தொட்டியும் வாஸ்துப்படி தான் வைக்கணும் எந்த திசையில் வைக்கக்கூடாதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் வடகிழக்கு மூலையில் மட்டும் எப்பவுமே அதாவது வடக்கும் கிழக்கும் சந்திக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மூலையில் மட்டும் எப்போவுமே குப்பைத்தொட்டியே வைக்காதீங்க மற்ற எந்த திசைகள் திசைகளை வேணுன்னா நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ அது உங்களோட வசதிக்கு ஏற்ப நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் வடகிழக்கு திசையில் மட்டும் வைக்காதீங்க முக்கியமாக குப்பைத்தொட்டி மூடி வச்சிருக்கணும் நிறைய பேர் வந்து அந்த ஓப்பனாக இருக்க குப்பைத்தொட்டி யூஸ் பண்ணுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ் எனர்ஜி வரும் இதுக்கு ஒரு நிறைய தனியான பதிவே நம்ம எல்லாத்துக்குமே போட்டிருக்கோம் ஆனாலும் உங்களுக்கு இந்த பதிவு நான் சொல்கிறேன் ஓப்பன் டஸ்ட்பின் எப்போவுமே யூஸ் பண்ணாதீங்க குப்பை தொட்டி தான் வச்சிருக்கணும் மூட் மூடனா மாதிரி க்ளோஸ் டஸ்ட்பின்னே விற்குது ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் குப்பைத்தொட்டியே ஏன் வடகிழக்கு திசையில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வைக்கும்போது உங்கள் வீட்டில் அமைதியான சூழ்நிலை இருக்காது அதனால் இந்த மாதிரி சிறு சிறு மாற்றங்களை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் தெரியும் அடுத்து மூன்றாவது பொருள் என்னென்னு பார்க்கலாம் ஸோ மூன்றாவது பொருள் உடைந்த பொருட்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உடைந்த பொருட்களை யூஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு கப் எடுத்துக்கோங்க அதில் கைப்பிடி இல்லை உடஞ்சிருச்சின்னு சொல்லி வச்சுருப்பாங்க ஒரு கிளாஸ் இருக்கட்டும் ஒரு கீரல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி நிறைய பொருட்கள் நீங்கள் உங்களோட சமையல் அறையில் போய் பார்க்கும்போது எந்த ஒரு உடைந்த பொருட்களுமே உடைந்த பாத்திரமும் சரி எதுவுமே கிச்சனில் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க சமையல் அறையில் அது இருந்துச்சுன்னா அதை தூக்கி போட்டுருங்க சின்ன கீறல் பட்டு தெரிச்சிருக்கோம் ஸோ அந்த பாத்திரம் யூஸ் பண்ணலான்னு யூஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க ஸோ இந்த மாதிரி பாத்திரம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா கெட்ட எண்ணங்கள் உருவாக்கும் அது ஸோ ஓகேவா அது மட்டும் இல்லாமல் வீட்டில் முன்னேற்றம் அடைவதற்கு தடையாகவும் இது ஒரு காரணமாக இருக்குது முன்னேறவே முடியல இருக்கிற ஸ்டேஜ்லேயே இருக்கும் இல்லை அதை விட பின்தங்கி போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி உடைந்த பொருட்கள் இல்லை கீரல் பட்டு தெரிச்சிருக்கும் ஸோ வேற ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உருவாக்குற மாதிரி இருக்கும் இந்த பாத்திரங்கள் எல்லாமே நீங்கள் தூக்கி போட்டுருங்க உடனே உடனே அப்புறப்படுத்திடுங்க அடுத்து நான்காவது பொருள் பார்க்கலாம் நான்காவது பொருள் என்னென்னா கண்ணாடி சமையல் கண்ணாடி இருந்துச்சுன்னா வீட்டில் கெட்ட எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும் ஸோ வீட்டில் உள்ளவர்களோட அடிக்கடி பிரச்சனை ஏற்படும் ஸோ கணவன் மனைவியாக இருக்கட்டும் இல்லை அடுத்தவங்களாக இருக்கட்டும் ஸ்பட்டோ ஸோ வீட்டுக்குள்ளே இருக்க உறவுகளுக்குள்ளே அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் ஸோ அதனால் சமையலரையில் கண்ணாடி இருந்துச்சுன்னா அதை எடுத்துருங்க அது மட்டும் இல்லைங்க பிரச்சனை சுகம் சுமூகமாக முடியாது ஒரு பிரச்சனைனா அது இழுத்துகிட்டே போகும் அது ஒரு அமைதியான நிலையில் முடியாமல் சுமூகமாக முடியாது ஓகேவா அது மட்டும் இல்லை கணவன் மனைவி பிரிந்து போவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி கண்ணாடி வச்சிங்களா ஸோ கிச்சனில் கண்ணாடி வைக்காதீங்க அடுத்து ஐந்தாவது பொருள் லாஸ்ட்டு ஸோ இந்த பொருள் என்னன்னு பார்க்கலாம் பூச்சி மருந்து சமையல் அறையில் பூச்சி மருந்துங்களை வை வைக்கிறது முதல் ஆபத்தான விஷயம் அது மட்டும் இல்லை வாஸ்து சாஸ்திரப்படி பூச்சிக்கொல்லி மருந்துங்களை சமையலறையில் நீங்கள் வைக்கவே கூடாது அது மட்டும் இல்லைங்க எதிர்மறை ஆற்றல்களை ஏற்படுத்துறதுனால அந்த பூச்சி மருந்தை நம்ம அதை கிச்சனில் வைக்கக்கூடாது அதுலேருந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்துகிட்டே இருக்கும் அப்படின்றதுனால அதை நம்ம வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் டேப்லெட்ஸாக இருக்கும் இல்லை ஹிட்டு இல்லை பூச்சியை கொள்றதுக்கு பயன்படுத்துகிற எந்த பொருளாக இருக்கட்டும் டக்குன்னு கிச்சனில் ஒரு கபோர்ட் இருக்கும் ஸோ அதில் வச்சிருவாங்க காக்ரோச்சுக்கு வராமல் இருக்க சாக் பீஸ் எறும்பு சாக்பீஸ் இந்த மாதிரி பூச்சியை கொள்ள பயன்படுத்துகிற எந்த மருந்தாலுமே எந்த விதமான பூச்சி மருந்தாக இருந்தாலும் அதை சமையல வைக்கவே வைக்காதீங்க நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில மருந்துகள் சொல்லியிருக்கேன் ஆனால் இதை தவிர்த்து நிறைய இருக்கு ஆனா அது எந்த வகையாக இருந்தாலும் வைக்காதீங்க எதிர்மறை ஆற்றலை ஏற்படுத்துன்றதுனால கண்டிப்பா இது எல்லாத்தையும் தவிர்த்துடுங்க வீட்டில் கஷ்டம் வராமல் இருக்க நான் சொன்ன இந்த ஐந்து பொருட்களும் உங்களோட சமையல இருந்துச்சு கண்டிப்பா அதை அப்புறப்படுத்துருங்க மீண்டும் இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை மீட் பண்றேன் நன்றி